Hello friends, welcome back to Madras Kadai. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஆப்கன் chicken biryani. Okay, no more delays. நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி நம்ம chicken biryani பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். இதற்கான ingredients அரிசி 3 கப் எடுத்துக்கேன். இதற்கான வெங்காயம் பாத்தீங்கன்னா 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் coriander leaf வந்து கொத்தமல்லி தழை கட் பண்ணி எடுத்தது 1 கப். इंजी पूंड पेस्ट 1.5 टीस्पून एडुत्तुकोंगा चिल्ली पाउडर काश्मीरी चिल्ली पाउडर 1 टेबलस्पून कोरियांडर सॉरी पुलाव नम्म मसाला अरच्चि वच्चिरुक्क पुलाव वंदु पाथींगना अदु 3 टेबलस्पून चिल्ली पाउडर उंगलुक्कु 1 टेबलस्पून टर्मरिक पाउडर 1/2 टेबलस्पून एडुत्तुकोंगा कोरियांडर पाउडर 1/2 टेबलस्पून உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க chicken பாத்தீங்கன்னா இந்த பிரியாணிக்கு 1 kg chicken எடுத்துர்க்கேன் இப்போ நம்ம பாத்திரத்துல எண்ணெய் விட்டுக்கலாம் இதோட சேர்த்து நீங்க 1 டேபிள்ஸ்பூன் ஆஃப் உங்களுக்கு நெய் விட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் richness கொடுக்கும் இந்த பிரியாணிக்கு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில நம்ம ஆனியன் ஆட் பண்ண ஆரம்பிச்சிரலாம் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா கலர் விட்டுடுங்க அது கொஞ்சம் பிரவுன் நிறமா ஆற வரைக்கும் உங்களுக்கு நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட சேர்த்து mix பண்ணி வதக்கிப்போம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போற வரைக்கும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதங்கணும் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்லா வதங்கட்டும் அது நல்லா வதங்கின ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜில நீங்க எடுத்து வச்சிருக்கிற chicken எடுத்துக்கலாம் இந்த chicken சேர்த்து இப்ப mix பண்ணிரலாம் இந்த பிரியாணிக்கு பாத்தீங்கன்னா நான் லெக் பீஸ் முழுசா இருக்கிற மாதிரி chicken எடுத்துர்க்கேன் இந்த மாதிரி chicken போடும்போது உங்களுக்கு இந்த ஆப்கன் ஸ்டைல்ல இந்த மாதிரி தான் போடுவாங்க இப்போ இதோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ இந்த ஆப்கன் ஸ்டைல் ஆஃப் chicken பிரியாணில பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா செய்யற மத்த பிரியாணிக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னா தக்காளி தயிர் இதெல்லாம் எதுவும் இதல ஆட் பண்ண மாட்டாங்க சோ அந்த தக்காளி இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணதனால இதோட फ्लेவரும் ப்ளஸ் இதோட டேஸ்டும் வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது சிக்கனோட சேர்ந்து நல்லா mix ஆயிடுச்சு வெங்காயம் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் இந்த டைம்ல மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இப்ப மஞ்சள் தூள் இப்ப தனியா பவுடர் red chili பவுடர் இது காஷ்மீரி chili நான் ஆட் பண்ணிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆப்கானிக்கி மசாலா வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன் chicken பிரியாணிக்கு அந்த chicken பிரியாணி பவுடர்லயே பாத்தீங்கன்னா நிறைய மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அரைச்சு வச்சதனால இப்போ காஷ்மீரி chili பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் அது ஸ்பைசி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா எக்ஸ்ட்ராவா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அந்த கொரியன் இப்போ நான் அரைச்சு வச்சிருந்தேன் இல்லீங்களா உங்களுக்கு சொன்ன அந்த ஆப்கானி chicken பிரியாணிக்கான பவுடர் அரைச்சு வச்ச அந்த பவுடரை ஆட் பண்ணிருக்கேன் இப்ப உப்பு தேவையான அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு chicken நல்லா வந்து வதங்கி எடுத்துருக்கு இது மூணு டைப் ஆஃப் இதல நீங்க குக்க பண்ணலாம் நீங்க அதே பாத்திரத்திலே வெச்சு தண்ணி விட்டும் குக்க பண்ணலாம் இல்ல நீங்க குக்கர்ல வெச்சு குக்க பண்றதாலும் குக்க பண்ணலாம் இப்ப நீங்க அரிசிக்கு 1 கப் அரிசி போட்டீங்கன்னா 1.5 கப் உங்களுக்கு தண்ணி விட்டு அதே பாத்திரத்துல விட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மூடி போட்டு வெச்சு சிம்ல நீங்க ஹை ஸ்பீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ஹை ஸ்பீம் வந்ததுக்கு அப்புறம் சிம்ல ஒரு 10 நிமிஷம் வைங்க குக்கருக்கும் அதே மாதிரி தான் இப்ப குக்கர்ல பண்றதாலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குக்கர்ல நீங்க ஃபுல்லா தண்ணி விட்டுட்டு விசில் போடாம நல்ல ஹை ஸ்பீம் வந்ததுக்கு அப்புறம் குக்கரை மூடிட்டு நீங்க அதல வந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வெச்சீங்கனாலே போதும் அதுக்கு அப்புறம் பிரஷர் ரிலீஸ் ஆனத எடுத்துக்கலாம் இப்போ நான் அதல தண்ணி ஆட் பண்றேன் இது நான் வந்து இந்த தடவை பாத்தீங்கன்னா இன்ஸ்டா பாட்ல நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் mix பண்ணிட்டு இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகமும் பிரியாணி பட்டையில ஒரு 4 போட்டுக்கறேன் mix பண்ணிக்கிறேன் இதோட சேர்த்து இப்போ இதெல்லாம் mix பண்ணதுக்கு அப்புறமா இந்த இன்ஸ்டா பாட்ல நான் வைக்கிறேன் இன்ஸ்டா பாட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல குக்கிங் மோட் பாத்தீங்கன்னா பிரஷர் குக்கர் மோட் இருக்கும் அந்த பிரஷர் குக்கர் மோட்ல ஹை ஃப்ளேம்ல உங்களுக்கு 3 மினிட்ஸ் இருக்கு
இந்த ஹை ஃப்ளேமில் 3 மினிட்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் லோவாக வைக்கிறதா 5 மினிட்ஸ் வைக்கலாம். இது ஐஸ் க்ரீம் தான் வச்சுருக்கேன், ஸோ 3 மினிட்ஸ் ஓகே. இப்போ ஆன் ஆகிடுச்சு, இது வெயிட் பண்ணுவோம். நம்ம ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நமக்கு பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. வாவ், ஸ்மெல்லே தூக்குது. நம்ம ஜஸ்ட் இப்போ அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைட்டாக எடுத்துக்கிட்டுங்க. பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா அப்படியே பொல பொலன்னு இருக்குது, பார்க்கும் போதே தெரியுது. இப்போ நம்மளோட பிரியாணி, சிக்கன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது ரெடி டு சர்வ். இந்த டிஷ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மெட்ராஸ் கடாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஆன்டில் தென், பாய், தேங்க்யூ.